வெல்கம். நம்ம இன்னைக்கு பொடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ஹெல்த்தியானது. எப்படின்னு பார்ப்போம். வடை சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பாருங்கள். எண்ணெய் ஓரளவுக்கு காய்ஞ்ச பிறகு நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு லைட்டாக பொரியிட்டோம். கடுகு பொரிஞ்சுவிட்டு உளுந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்து பொரிஞ்சுவிட்டு பருப்பு, கடலைப்பருப்பு அது 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து லைட்டாக பொரிஞ்சுவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொடலங்காயை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 பொடலங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணால் நல்லா ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு லைட்டாக 1-2 மினிட்ஸ் பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஓரளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ வேகிறதுக்காக 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா வெந்துச்சுனா தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, இல்லைன்னா ஒரு மாதிரி கெட்டியாக கடுக்கடுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1/2 கிளாஸ்க்கு மேலே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அது வந்து 1-10 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். பாருங்கள் கலர் மாறிடுச்சு, இப்போ நல்லா வெந்துடுச்சு. அமைக்க பார்த்தீங்கனாவே தெரியும் நல்லாவே வெந்திருக்கு. பாருங்கள் சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து போட்டுக்கோங்க. தேங்காய் தான் வந்து பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது, சீக்கிரமே செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பொரியல். இப்போ நம்ம எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுவோம். அந்த தேங்காய் இது வந்து ஜஸ்ட்டு 1-2 நிமிஷம் வந்து உள்ளே இருக்கிறதுக்காக மூடி வச்சுருந்து இப்போ கொத்தமல்லி தலை தூவி கிளறிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளான பொரியல், ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.